நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்மயில் ரொம்ப நாளாக அழுதுகிட்டே இருக்குது. இதை பார்த்த அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மயில் எதுக்காக இவத்த நின்று அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களிடத்துல ஒரு சில பேர்கிட்ட இப்போல்லாம் அன்பு பாசம் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் தான் நல்லா இருந்தால் போதும், தான் சம்பாதிச்சா போதும், தன்னோட குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு மட்டுமே நினைக்கிறாங்க. மற்றவங்கள பற்றி கொஞ்சம் கூட கவலையே படுறதில்ல. அதுக்காக சம்பாதிக்கணும், பணம் காசு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மும்முரமாக வேக வேகமாக அவங்க எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அன்பை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்படியெல்லாம் இல்லாமல் விலங்குகள் இடத்துல இன்னமும் அன்பு பாசம் எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது. அதை நாம் பல சோசியல் மீடியாவில் வர்ற செய்திகள் மூலமாகவும் இல்லை நேரில் பார்க்குற காட்சிகள் மூலமாகவுமே நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நாம் நேர்லையும் பார்த்ததுண்டு. இங்கே ஒரு பெண்மயில் ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே ஆச்சரியத்தை உண்டாக்குது. இந்த சம்பவம் ராஜஸ்தானில் தான் நடந்துச்சு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ராம் சுவரன் பிஷ்னாய். இவர் வீட்டு பக்கத்தில் தினமும் சில மயில்கள் நடமாடுறதுண்டு. அப்படி நடமாடும்போது இவர் ஒரு நாள் அந்த மயில்களுக்கு தீனி போட்டிருக்காரு. ராம்ஸ்வரன் பிஷ்னாய் போட்ட அந்த தீனியை சாப்பிட்ட மயில்கள் தினமும் அதே மாதிரியே குறிப்பிட்ட டைமுக்கு அவரோட வீட்டுக்கு தினமும் வருமா. அந்த மயில்கள் வரும்போது ராம்ஸ்வரன் பிஷ்னாய் சில தானியங்களை தூக்கி வீசுவாராம். அந்த மயில்கள் அதை சாப்பிட்டுட்டு அந்த குடும்பத்திலேயே ஒருத்தர் மாதிரி தினமும் வந்துட்டு போகுமா. மயில்கள் இந்த மாதிரி தினமும் வந்துட்டு போகிறதால ராம்ஸ்வரன் பிஷ்னாய்க்கு ரொம்பவே சந்தோஷம் இருப்பாராம். அவருக்கு விலங்குகள்னாலே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, தாம் வீட்டுக்கு தேடி வர்ற விலங்குகள் எதுவாக இருந்தாலும் அவர் ஆதரிப்பாராம். இப்படி மயில் தினமும் வந்துட்டு போகிறதால அவர் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு நாள் வயோதிகம் காரணமாக அதில் ஒரு ஆண் மயில் இறந்து போயிடுது. இப்போது ராம்ஸ்வரன் பிஷ்னாய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட மூலமா அந்த ஆண்மையில் பிதைக்கிறதுக்காக அதோட இறுதிச் சடங்கை பண்ணுறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காரு. அப்போ தான் அது கூட இருந்த பெண்மையில் ஒன்று அந்த ஆண்மையில் விட்டு விலகவே இல்லை. ஆனாலும் அந்த உடலை அடக்கம் செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக ராம்ஸ்வரன் பிஷ்னாயும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து அந்த ஆண்மயிலோட உடம்பை தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போது அந்த பெண்மயில் ஒன்று அழுதுகிட்டே அந்த ஆண்மயிலோட உடலோட பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களும் எவ்வளோ தூரம் தான் வரும்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு மயானம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் இறுதிச் சடங்குகளில் செஞ்சு அவங்க அந்த உடலை அடக்கமும் செஞ்சுருக்காங்க. ஆண் மயிலோட உடலை அடக்கம் செய்கிற வரைக்கும் அந்த பெண் மயில் அங்கேயே தான் இருந்துச்சான். இவங்க தூக்கிக்கிட்டு போகும்போது பின்னாடியே வந்த அந்த மயில் அவங்க அந்த இறுதிச் சடங்கை முடிக்கிற வரைக்குமே அவத்து நின்று அழுதுகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பெண்மயில் ஆண்மயில் இறந்ததுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரோட் சைடில் நின்று தப்பி தள்ளாடி தவறி அழுதுகிட்டே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பெண்மயில் இவங்க உடலை தூக்கிக்கிட்டு போகும்போது பின்னாடியே வந்தது இல்லையா, அதை ஒரு நண்பர் ஒருத்தர் வீடியோவாக எடுத்து 19 செகண்டாக தன்னோட ட்விட்டர் பேஜில் பதிவிட்டிருக்காரு. சோசியல் மீடியாவில் வந்த இந்த வீடியோவை பார்த்த ராஜஸ்தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பர்வீன் காஷ்வான் அப்படின்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி தன்னோட அந்த ஆழ்ந்த வருத்தங்களை ட்விட்டர் மூலமாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த 19 செகண்ட் வீடியோவையும் தன்னோட ட்விட்டர் பேஜில் பதிவிட்டு இது ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஹார்ட் டச்சிங் வீடியோ, இந்த மாதிரியான விலங்குகளை நம்ம பார்க்கும்போது கண் கலங்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்த மற்ற நெட்டிசன்களும் தங்களோட வருத்தங்களை தங்களோட ட்விட்டர் பேஜ்லேயும் பதிவிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சுக்கோங்க, மனிதர்களை விட விலங்குகள் பாசத்தில் அதிகமாகவே காட்டுதுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாகவே நிரூபிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடித்தின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.